வணக்கம். நீங்கள் அணிந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் பின்னிருப்பு பிரதான செய்திகளுடன் உங்களோடு நான் மதிவதனி குமார். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பொது தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவு. நாட்டின் பொருளாதாரத்தின் உரிமை மக்களுக்கு கிடைக்கும் வகையில் தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. பிரதமருடனான பேச்சுவார்த்தை அடுத்து துறைமுக ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு இடைநிறுத்தம். இனி விரிவான செய்திகள். இம்முறை பொதுத் தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளன. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் வேட்பாளர்களும் தமது பிரச்சார நடவடிக்கைகளை நிறைவு செய்ய வேண்டுமென தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் அமைதி காலப்பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் பிரச்சார கூட்டங்களை நடத்துதல், வீடுகளுக்கு சென்று வாக்குகளை சேகரித்தல், துண்டு பிரசுரங்களை விநியோகித்தல், அலுவலகங்களில் பிரச்சார பதாகைகளை காட்சிப்படுத்தல், சுவரொட்டிகள் மற்றும் அறிவித்தல்களை காட்சிப்படுத்தல் என்பவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இந்த அறிவித்தலை மீறும் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள், வேட்பாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணைக்குழுவின் ஆணையர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை அமைதிக்கால பகுதியில் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பவர்களை சுற்றி வளைக்க விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜாலிய சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக ஊழியர்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு மற்றும் சத்தியாகிரக போராட்டத்தை இடைநிறுத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பிரதமருடன் இன்று முற்பகல் நடைபெற்ற சந்திப்பை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக துறைமுக சுதந்திர ஊழியர் சங்கத்தின் தலைவர் பிரசன்ன கழுத்தரகை தெரிவித்தார். துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு விற்பதை நிறுத்தி அதன் செயற்பாடுகளை துறைமுக அதிகார சபையின் கீழ் கொண்டு வருமாறு கோரி துறைமுக ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பையும் சத்தியாகிரக போராட்டத்தையும் ஆரம்பித்தனர். பொது தேர்தலுக்கு முன்னர் கொழும்பு துறைமுக கிழக்கு முனையம் தொடர்பில் எழுத்து மூலம் தீர்வு வழங்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பல சிவில் அமைப்புகள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கியதுடன் இன்றைய தினம் தேரர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பெருந்திரளானவர்கள் கொழும்பு துறைமுக வளாகத்துக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் துறைமுக தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் தங்காலை கால்டன் இல்லத்தில் இன்று காலை நடைபெற்றது. 14 தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். பிரதமரின் தீர்மானம் தொடர்பில் கொழும்புக்கு வந்து ஏனைய தொழிற்சங்க தலைவர்களோடு கலந்துரையாடி தீர்மானத்தை அறிவிப்பதாக அவர்கள் குறிப்பிட்டனர். அதன்படி இன்று பிற்பகல் 1 மணியளவில் கொழும்பு துறைமுகத்துக்கு சென்ற தொழிற்சங்க தலைவர்கள் பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதாக அறிவித்தனர். நாம் அவருடன் கலந்துரையாடினோம். ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கையொப்பமிட்டுள்ள அமைச்சரவை பத்திரம் காரணமாகவே தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டதாக நாம் பிரதமரிடம் கூறினோம். அதன்போது இந்த 23 பேரையும் யாராவது அரசியல் செயற்பாடுகளுக்காக பயன்படுத்துகிறார்களா என்ற குற்றச்சாட்டை பிரதமர் முன்வைத்தார். எனினும் கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இவ்வாறான அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும், அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டால் எந்த காரணத்திற்காகவும் அதற்கு அனுமதி வழங்குவதில்லை எனவும் பிரதமர் கூறினார். எனவே அதனை தயாரித்தவர்களுக்கு நாம் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். உங்களை விட நாம் பலமானவர்கள். இந்த தாய்நாட்டில் அதனை அமைச்சரவையில் சமர்ப்பிப்பது தொடர்பில் சிந்திக்கவும் வேண்டாம் என கூறுகின்றோம். தொழிற்சங்கங்களின் கோரிக்கையின்படி பிரதமர் எழுத்து மூலம் தீர்வு வழங்கினாரா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கான செயற்பாடே எழுத்து மூலம் இடம்பெற வேண்டும். எழுத்து மூலம் வழங்குவதை விட செயற்பாடே முக்கியம். நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எதற்கு எழுத்து மூலம்? அதனை நிறுத்தினால் என்ன செய்ய வேண்டும் என்பது எமக்கு தெரியும். பொருளாதாரத்தின் உரிமையை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் கொள்கையை அடிப்படையாக வைத்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் இன்று நடைபெற்ற பிரசார கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மித்தனிவில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி முதலில் கலந்து கொண்டார். நாட்டின் வளங்கள் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் பெற்ற இடங்களை வெளிநாட்டவர்களுக்கு வழங்குவதற்கு பதிலாக உள்நாட்டு முயற்சியாளர்களை உறுதிப்படுத்துவது தமது நோக்கம் என இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வளஸ்முள்ள வைத்தியசாலை, பஸ் தரிப்பிடம் மற்றும் வர்த்தக நிலையங்களை அண்மித்த பகுதியில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பில் மக்கள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினர். இதேவேளை பொதுத் தேர்தலுக்காக ஜனாதிபதி கலந்து கொண்ட இறுதி பிரச்சார கூட்டம் தங்காலையில் நடைபெற்றது.
party leaders. Political update. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்ட பிரச்சார கூட்டம் ஒன்று இன்று சூரியவெப பிரதேசத்தில் நடைபெற்றது. மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். நாம் துறைமுகம் ஒன்றையும் விமான நிலையம் ஒன்றையும் இங்கு அமைத்தோம். சூரியவெப சர்வதேச விளையாட்டு மைதானத்தை அமைத்தோம். இன்று உலகில் எங்கு சென்றாலும் சூரியவெப தொடர்பில் மக்களுக்கு தெரியும். எனினும் கடந்த 5 வருடங்களில் சர்வதேச போட்டிகள் இங்கு இடம்பெறவில்லை. நாம் அந்த மைதானத்தை அமைத்தமையினால் அவ்வாறு செயற்பட்டனர். சமல் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச ஆகியோர் முன்னின்று இதனை பெற்றுக் கொண்டனர். புதிய தொழில்நுட்பங்களை நாம் இங்கு கொண்டு வந்துள்ளோம். உற்பத்தி கைத்தொழிலை நாம் இங்கு கொண்டு வந்துள்ளோம். குறிப்பாக கணனி உற்பத்தி இங்கு இடம்பெறுகின்றது. அதனை மூடுவதற்கு தலைவர்கள் முற்பட்டனர். எனினும் அவர்களால் அதனை மூட முடியவில்லை. எனவே உங்களுக்கு உரிமை ஒன்று உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு வடக்கு மக்கள் சந்திப்பின் மற்றொரு கூட்டம் நேற்று பிற்பகல் கொட்டாஞ்சேனையில் நடைபெற்றது. கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு இதன்போது அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொழும்பு வடக்கு மக்கள் பிரதமர்களை தெரிவு செய்தனர். எனினும் எனது தந்தையின் பின்னர் தெரிவு செய்யப்பட்ட பிரதமர்களில் வடகொழும்பை கவனிக்கவில்லை, மத்திய கொழும்பை கவனிக்கவில்லை. தொடர்ந்தும் வாக்குகளை பெறுவதற்காக மாத்திரமே அவர்கள் வந்தனர். தொலைபேசி சின்னத்தை முறை அமோக வெற்றி பெறச் செய்யுங்கள். நான் பொதுமக்களின் பிரதமரானவுடன் உங்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக்கொண்டே வடகொழும்புக்கு வருவேன். ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட வேட்பாளர் உமாச்சந்திரா பிரகாஷ் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். நாங்கள் 11 வருடங்களாக தமிழ் தேசியம் பேசி பேசியே எங்களுடைய உரிமையையும் எங்களுடைய அபிவிருத்தியையும் நாங்கள் குழி தோன்றி புதைத்து விட்டோம். எனவே அதற்கு மேலதிகமாக தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் புதிதாக வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களும் அந்த கட்சிகளில் இருந்து வேறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கவில்லை. குறிப்பாக தங்களுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் துஷ்பிரயோகம், சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக என்னுடைய செயற்பாடுகள் இருக்கும். உங்களுக்கு தெரியும், குறிப்பாக வந்து எல்லாருமே அரசியல் பேசுவார்கள். ஆனால் இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அல்லது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்களே உள்ளூர் அரசியல்வாதிகளும் இந்த தேசிய ரீதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் தான் பின்புலத்தில் இருப்பார்கள். கிழக்கு அரசியல் அறையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. அமீர்அலிக்கு, சுவைலுக்கு, ஹிஸ்புல்லாக்கு நல்லா தெரியுது. நம்மடாக்களுக்கு தான் ஒரு சிலருக்கு விளங்குது இல்ல, அவர்களுக்கு நல்லா தெரியுது. ஆளுங்கட்சியில வியாழேந்திரன் வெற்றி பெற்று விட்டால் அரசாங்கத்திலே அவர் முக்கிய பொறுப்புக்கு வந்து விடுவார். அவர் வந்து விட்டால் இந்த ஆளுங்கட்சியிலே அமீர்அலிக்கோ ஹிஸ்புல்லாவுக்கோ இந்த சுவைலுக்கோ போய் சேர முடியாது. சேர்ந்து அந்த அரசாங்கத்தில கடந்த காலத்தில் அமைச்சு பதவிகளை எடுத்து தங்களது திருவிளையாடல்களை தமிழ் பகுதியில் காட்டியது போல் காட்ட முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவுடன் அவர் 48 ஆர்ப்பாட்டங்களை செய்தேன் என்று தனது துண்ட பிரசுரத்தில் அளித்திருக்கின்றார். 48 ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு ஆர்டிஎஸ் தலைவர் போதும், கிராம அபிவிருத்தி சங்க மகளிர் சங்கங்கள் போதும், இளைஞர் கழகங்கள் போதும், விளையாட்டு கழகங்கள் போதும். அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது நியாயமான தீர்வை கேட்டு, அந்த தீர்வை வழங்க வேண்டியதுதான் மக்கள் பிரதிநிதிகளின் வேலை. அது கூட தெரியாமல் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக வாக்களியுங்கள், கருப்பு சட்டையை போடுவதற்காக வாக்களியுங்கள் என்று மக்களிடம் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மூவர்களாக வேற சின்னத்தில் போட்டிடும் ஒரு சிலர் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு காணாமாக்கப்பட்டவரை பற்றி என்ன செய்திருக்கின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ஜனாதிபதி புதிதாக தெரிவு செய்யப்பட்டுடன் முதலாவது போய் சென்று இந்த ஜனாதிபதி அவருடன் கேட்ட கேள்வி, நீங்கள் பாதுகாப்பு செயலாளராக இருக்கும் பொழுதுதான் இத்தனை 1000 பேர் காணாமாக்கப்பட்டார்கள், இவங்களுக்கு என்ன நடந்தது, இப்பயாவது நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் அங்கே போய் கேட்டது. அதை கேட்டுடன் அதுக்கு கிடைத்த பதில், மண்ணுக்குள் எங்கே கிடப்பார்கள் தோண்டி பாருங்கள். இன்று நீங்கள் எங்களிடம் கேள்வி கேட்கறீங்க தமிழ் தேசிய கூட்டம் என்ன செய்ததுண்டு காணாமாக்கப்பட்டவரை பற்றி. நீங்கள் ஆதரவு கேட்டும் கட்சியின் ஒரு முக்கிய உறுப்பினர் சொல்றார் தோண்டி.
தேர்தல் பிரசார நடவடிக்கைக்காக சென்று கொண்டிருந்த போது எதிர்கொண்ட சம்பவம் ஒன்று தொடர்பில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் தெளிவுபடுத்தியுள்ளார். நாம் பகவந்தலாவைக்கு சென்றிருந்தோம். வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது பாலம் ஒன்றுக்கு அருகில் நாம் வாகனத்தை நிறுத்தினோம். அரசியல் கட்சிகள் தொடர்பிலே நான் பேச முனைகின்றேன். வீதியில் நின்ற ஒருவர் என்னையும் சனத்தையும் பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார். அதன் பின்னர் இது என்னுடைய கிராமம், ஏன் நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார். இது எமது நாடு என்பது அவருக்கு தெரியாது. கிரிக்கெட் மூலமாக நாங்கள் இருவரும் நாட்டின் பெருமையை உலகுக்கு அறியச் செய்தோம். அவர் அவ்வாறு கேட்கும் வகையில் அரசியல் இங்கு காணப்படுகின்றது. அவ்வாறான அரசியலுக்கு நீங்கள் சிறந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும். எங்களிடம் கேட்டதை எண்ணி நான் கவலை அடைகின்றேன். உங்களுடைய கிராமமாக இருந்தாலும் இது என்னுடைய நாடு என்பதனை நான் அவருக்கு கூறினேன். நாட்டின் எந்த பகுதிக்கும் என்னால் செல்ல முடியும். வடக்கு, கிழக்கு, தெற்கு என்று எங்கும் செல்ல முடியும். அது என்னுடைய உரிமை. உரிமைகள் பற்றி தெரியாமல் பேசுகின்ற மனிதர்களை உருவாக்கியுள்ளார்கள். நுவரெலியா அவருக்கு வெளியிடமல்ல. அவரின் பெற்றோர் வளர்ந்த இடமே இந்த மாவட்டம். நாம் அனைவரும் இளைஞர்கள் என்பதனை முதலில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான கேள்விகளை கேட்கும் அரசியல் கட்சியின் தலைவர்களே இங்கு உள்ளார்கள். அந்த அளவுக்கு நிலைமை சென்றுள்ளது. மற்றவர்களின் பிள்ளைகள் தொடர்பில் பேசி சண்டையிட்டு அரசியல் செய்வதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை. இலங்கை தேசிய விவாத அணி சர்வதேச பாடசாலை விவாத போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. இரண்டாம் மொழி குழுவில் இலங்கை அணி ஆங்கில மொழியில் சிறந்த அணியாக தெரிவு செய்யப்பட்டது. ஷொலிம் சுமந்திரன் அந்த அணியில் ஏழாவது சிறந்த விவாதியாக தெரிவு செய்யப்பட்டார். இந்த முறை போட்டியில் 68 நாடுகள் பங்கேற்றிருந்தன. மெக்சிகோவில் இந்த போட்டிகள் நடைபெறவிருந்த போதிலும் கொரோனா நிலைமை காரணமாக ஆன்லைன் ஊடாக இந்த போட்டி நடைபெற்றது. மேடைகளில் வேட்பாளர்கள் பாடல்களை பாடியும் மக்களை மகிழ்விக்கின்றனர். அவ்வாறான சில காட்சிகளுடன் இன்றைய பின்னிரவு பிரதான செய்தியை நிறைவு செய்கின்றோம். வணக்கம். Sandra Cecilia's love.